வணக்கம். இது அகில ஊடகத்தின் மத்திய கிழக்கு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஆப்கான் விமான படையினர் நடாத்திய தாக்குதலில் 20 தலிபான்கள் பலி. ஈராக் பிரதமரை சந்திக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். நிலைமை மோசமடைவதாக லெபனானின் ராணுவ தலைவர் குழப்பங்களை தடுக்க வேண்டுமென்று மக்கள் மத்தியில் வலியுறுத்துகின்றார். ரஷ்யாவை பற்றி லிபிய பிரதமருக்கு தெரியாது, துருக்கி வெளிநாட்டு போராளிகள் மீது ஒப்பந்தம். ஈரான் நீர் நெருக்கடி போராட்டங்களில் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து அதிக கோவிட் இறப்பு எண்ணிக்கையை துனிசினியா அதிகரித்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் அரசு தலிபான்களிடையே சண்டை. சிரியா ஜிஹாதி முகாம்களிலிருந்து தாய்மார்களையும் குழந்தைகளையும் பெல்ஜியம் அனுப்பப்படுகிறது. 2030 உலகக்கோப்பைக்கான சவுதி அரேபியா இத்தாலியுடன் கூட்டு ஏலத்தில் விடப்படுகிறது. தொடர்வன விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் படாக்சான் மாநிலத்தில் உள்ள சுகாடா மாவட்டத்தில் ஆப்கான் விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் தலிபான்கள் 20 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் முக்கிய தளபதி உட்பட மேலும் 20 தலிபான்கள் படுகாயமடைந்ததாகவும் அவர்களது ஆயுதங்கள், வெடிபொருட்கள் மற்றும் வாகனங்கள் தகர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலிபான்களை ராணுவம் விரட்டியடித்து வருவதாகவும் தலிபான்கள் பிடியிலிருந்து 190 மாவட்டங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அரச உயரதிகாரி நடர் நவுட்டி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈராக் நாடுகளுக்கிடையே இருதரப்பு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்துக் கொள்ள இருக்கிறார்கள். இதுகுறித்து வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதியான ஜோ பைடனும் ஈராக் பிரதம மந்திரியான முஸ்தபா அல் காமியும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை பற்றியும் கல்வி, மருத்துவம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மேம்பாடு போன்றவற்றின் அதிகளவு கவனம் செலுத்தி இருப்பதாகவும் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளை பற்றியும் பேச இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஈராக் நாட்டில் நிலவு வரும் இஸ்லாமிய பயங்கரவாத குழுவின் அச்சுறுத்தல்களை இரு நாடும் இணைந்து முறியடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த சந்திப்பு ஜூலை 26 தேதி வெள்ளை மாளிகையில் நடைபெற இருக்கின்றது. லெபனானில் ராணுவ தலைவர் ஜெனரல் ஜோசப் அவுன் வெள்ளிக்கிழமை நாட்டின் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் நிதி நெருக்கடி அரசியல் மற்றும் சமூக பதட்டங்களை தூண்டுவதனால் மேலும் இது அதிகரிக்கும் என்றும் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களிலும் பாதுகாப்பையும் பேணுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். லிபியாவில் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமர் அப்துல் ஹமீத் தீபா அவர்கள் வெள்ளிக்கிழமை ரஷ்யா மற்றும் துருக்கி இடையே வெளிநாட்டு போராளிகளை திரும்பப் பெறுவது குறித்து எந்தவிதமான புரிதலும் கிடையாது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அத்தகைய நடவடிக்கை வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றும் பிரதமரான அப்துல் ஹமீத் தீபா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தென்மேற்கு ஈரானின் நீர் பற்றாக்குறை தொடர்பாக 2 இரவில் நடந்த போராட்டத்தின் போது ஒரு இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். தென்மேற்கு ஈரானில் நீர் பற்றாக்குறையினால் மக்களுக்கிடையே நடைபெற்ற போராட்டத்திலே இவ்வாறு இவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால் மருத்துவமனைகள் போராடுவதனால் 205 புதிய இறப்புகள் மற்றும் தடுப்பூசிகள் குறைவாகவே உள்ளன என்றும் கொரோனா வைரஸில் டெல்டா மாறுபாடு பரவி வைரஸில் ரெட்டா மாறுபாடு இன்னும் அதிகரித்து வருவதனால் தடுப்பூசியின் அளவு குறைவாக இருப்பதனாலும் தொற்று நோயினுடைய அளவு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. துன்சின்யாவில் அதிகபட்ச தினசரி COVID-19 இறப்புகள் மிகவும் மோசமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 205 இறப்புகள் பதிவாக உள்ளதாகவும் 678 புதிய வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவு நிரப்பப்பட்டதனால் ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால் மருத்துவமனைகள் போராடுவதனாலும் துனிசியாவின் புதிய தொற்றுகளை கட்டுப்படுத்துவதன் திறன் குறித்து கேள்விகளுக்கு மத்தியில் இந்த பதிவு இறப்புகள் வந்திருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கிழக்கு மத்திய திரைக்கடல் பிராந்தியத்தில் தற்போது 8 வாரங்கள் வழக்குகள் மற்றும் இறப்புகள் வீழ்ச்சியடைந்த பின்னர் வழக்குகள் அதிகரித்து வருவதாக WHO தெரிவித்திருக்கின்றது. துனிசியா தவிர லிபியா, ஈரான் மற்றும் ஈராக்கில் COVID-19 வழக்குகளில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று லெபனான் மற்றும் மொராக்கோவின் கூர்மையான உயர்வு ஒன்று கூறியிருக்கின்றது.
அமெரிக்கா துருப்புகள் திரும்பப் பெறும் மத்திய நாட்டின் வன்முறை அதிகரிப்பதனால் ஆப்கானிஸ்தானிய அரசாங்கத்துக்கும் தலிபான்களுக்குமான பேச்சுவார்த்தையாளர்கள் தேகோவில் சந்தித்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் தரையில் வன்முறை அதிகரிக்கும் போது ஆப்கானிய அரசாங்கத்தின் மூத்த குழு மற்றும் தலிபான் பிரதிநிதிகள் தேகோவில் அதிக அளவு பேச்சுவார்த்தைகளை சந்தித்திருக்கின்றார்கள். கட்டாரில் தலைநகரில் இரு தரப்பினரும் பல மாதங்களாக சந்தித்து வருகின்றார்கள். ஆனால் ஆயுத குழுவின் போர்க்கள ஆதாயங்களில் தொடர்ச்சியாக வெளிநாட்டு படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து விலகுவதை இறுதி செய்தால் பேச்சுவார்த்தைகள் வேகத்தை இழந்துள்ளன என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தலிபானின் தாக்குதலில் வேகமும் அளவும் பரலையும் ஆச்சரிய உள்ளாக்கியிருக்கின்றது. ஆய்வாளர்கள் கூறுகையில் குழுவின் விதிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவோ அல்லது முழுமையான இராணுவ தோல்வியை சந்திக்கவோ அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துவதை நோக்கமாகவும் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை மந்திரி ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க பணி தோல்வியுற்றது என்று வெள்ளிக்கிழமை கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சிரியாவில் ஜிஹாதிக்காக சிறை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 குழந்தைகள் மற்றும் 6 தாய்மார்கள் பெல்ஜியத்திற்கு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது 2019 குழு வீழ்ச்சியடைந்த பின்னர் சந்தேகிக்கப்படும் இஸ்லாமிய அரசு உறுப்பினர்களை திருப்பி அனுப்புவதற்கும் ISIS-இல் சேர சிரியாவுக்கு சென்ற நூற்றுக்கணக்கான ஐரோப்பியர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட வடக்கு சிரியாவில் திர்குஷ் நடத்தும் முகாம்களிலும் சிக்கியிருந்தார்கள். பல ஐரோப்பிய நாடுகள் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஆனால் பெல்ஜியம் சிறு குழந்தைகளை மீண்டும் அழைத்து வர விரும்புகின்றது. 3 தாய்மார்களும் 7 குழந்தைகளும் பெல்ஜியத்திற்கு திரும்புவதற்கான வாய்ப்பை நிராகரித்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு சிரியாவின் ரோஜில் உள்ள முகாமிலிருந்து அவர்கள் திரும்பி வந்ததும் தாய்மார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக அவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்றும் 12 வயதுக்குட்பட முகாமலில் உள்ளவர்களை திருப்பி அனுப்ப பெல்ஜியம் எல்லாவற்றையும் செய்வேன் என்று பிரதமர் அலெக்சாண்டர் ரிக்டுக் அவர்கள் மார்ச் மாதம் அறிவித்திருந்தார். அவர்கள் நல்வாழ்வை கருத்தில் கொள்வது முக்கியம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். சைட் போங்ஸ் தன்னார்வ நிறுவனத்தின் ஹெய்டி டி பவ் அவர்கள் இந்த முடிவை பாராட்டியிருக்கின்றார். இந்த யுத்த வலயங்களில் ஆபத்துக்களே குழந்தைகளை விட்டுவிட முடியும் என்று AFP செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இத்தாலியுடன் ஃபைஃபா 2030 உலகக்கோப்பைக்கான கூட்டு முயற்சியை சவுதி அரேபியா பரிசீலித்து வருவதாக தடகள அறிக்கை கூறியிருக்கின்றது. எண்ணெய் வளம் நிறைந்த மாநிலத்தை சுற்றியுள்ள நாடுகளில் பொருத்தமான உட்கட்டமைப்பு இல்லாதனால் சவுதி ஐரோப்பா குறிப்பாக இத்தாலி மீது மக்கள் தம் பார்வையை திருப்பியிருக்கின்றார்கள். அறிக்கையின்படி பாஸ்டன் கண்டர்சி குழு சவுதிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றது என்றும் மேலும் இது ஒரு கூட்டு முயற்சி போட்டியில் நடத்துவதற்கான உரிமைகளை பாதுகாக்க உதவும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா கூட்டாக நடத்தப்படும் 2026 உலகக்கோப்பை இருந்து தொடங்கி 32 அணிகளில் இருந்து 48 சாம்பியன்ஷிப்பை உறுதிப்படுத்த ஃபைஃபா எடுத்த முடிவை தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது. சவுதி அரேபியாவிலிருந்து பணத்தின் வருகை புதுப்பிக்க வேண்டிய மோசமான தேவையுள்ள பல்வேறுபட்ட அரங்கங்களையும் மாற்றியமைக்க உதவும் இந்த நிகழ்ச்சியை இத்தாலி நிச்சயம் பரிசீலிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த முன்மொழியப்பட்ட சலுகை யுனைடெட் கிங்டம் மற்றும் அயர்லாந்து குடியரசின் கூட்டு முயற்சியை எதிர்த்து நிற்கும் என்று அவர்கள் போட்டியை நடத்து அவர்கள் பரிசீலித்து வருகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் 2030 நடைபெற வேண்டிய உலகக்கோப்பைக்கான இந்த கூட்டு முயற்சியில் சவுதி அரேபியா இன்னும் 10 வருடங்கள் இருக்கும்போது தங்களுடைய பரிசீலனைகளை செய்து வருவதாகவும் எவ்வாறான போட்டிகளை நடத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட விதமான விவாதங்களை அவர்கள் கூறி வருவதாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு இவ்வாறான நாடுகளை இணைத்து இவ்வாறான பார்வையாளர்களை தங்கள் வசம் இழுத்துக் கொள்ளவும் ஃபைஃபாவின் கூட்டு முயற்சி சவுதி அரேபியா ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது என்றும் கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில மூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.